மல்லன் மாரப்பன். சோழ வளநாட்டின் கட்டிலங்காளையவன் மாரப்பன் என்று பெயர். சோம்பேறியாக வாழத் தெரியாதவன். நெஞ்சுறுதியும் நேர்மை திறனும் உடலிலே வலுவும் கொண்ட உழைப்பாளி அவன். உழைப்பாளி மட்டுமல்ல, உடல் உறுதியை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டுகளிலும் நாட்டம் கொண்டவன் மாரப்பன். சிலம்பம் சுழற்றுவதிலே சிங்கம். தோல் தட்டி, மார்த்தட்டி, தொடைத்தட்டி மல்யுத்தத்திற்கு களத்திலே இறங்கினால் எதிரியின் முதுகுக்கு மண் காட்டிவிட்டு வருவான். கட்டு மஸ்துடன் உடல், நல்ல உயரம், கலையான முகம். அன்று களத்து மேட்டிலே தன்னையொத்த வாலிபர்களோடு விளையாட்டாக மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தான் மாரப்பன். அவர் வரும் தம் திறமையை காட்ட கட்டி புரண்டு கொண்டிருந்தனர் களத்து மண்ணிலே. எதிரியின் முதுகுக்கு மண் காட்டுவதில் முனைப்பாயிருந்தனர். தன் சகாக்கள் அத்தனை பேரின் முதுகுக்கும் மண் காட்டி வெற்றி வீரனாக தலை நிமிர்ந்து நின்றான் தன் தோழர்களிடையே மாரப்பன். இவர்களது வீர விளையாட்டுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து ஒரு குரல் பேசிற்று. இதென்ன மல்யுத்தம்? ராயர் ராஜ்யத்திலே பார்க்கணும் இந்த சண்டையை. எப்படி தெரியுமா இருக்கும்? குரல் வந்த திசையில் அனைவரின் பார்வையும் திரும்பியது. மாரப்பனும் ஆர்வத்தோடு பார்த்தான். அந்த குரலுக்குரிய ஆளை கைப்பிடி அளவுக்கு பெரிய மீசை, தலை தாங்காத அளவுக்கு பெரிய முண்டாசு, கங்கணம் பூண்ட கைகள், ஒரு கையில் வலுவானதோர் தடி. உடையும் தோற்றமும் அவன் தமிழ்நாட்டவன் அல்லன் என்பதை கூறின. உண்மைதான், அவன் ஆந்திர நாட்டுக்காரன். கொர்க்கையில் முத்து பிடித்து போக வந்திருந்த வியாபாரி. ராயர் ராஜ்யமா, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டான் மாரப்பன். விஜயநகரத்து மன்னர் கிருஷ்ணதேவராயரை தெரியாதா? அவர் ராஜ்யம்தான் ராயர் ராஜ்யம். அவர் பெரிய மல்லராயிற்றே என்றான் அந்த புஸ்தி மீசைக்காரன். பிறகு கூட்டத்தினரின் ஆர்வமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறினான். தமிழகத்திற்கு வடக்கேயுள்ள ஆந்திர நாட்டையும் அதன் தலைநகரான விஜயநகரத்தையும் அதை ஆண்டு வரும் புகழ்பெற்ற கிருஷ்ணதேவராய மன்னரின் பெருமை பற்றியும் கூறினான். ராயரையும் அவர் ராஜ்யத்தின் பெருமைகளையும் கேட்க கேட்க மாரப்பனுக்கு அங்கே போக வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. கிணற்று தவளையாக இல்லாமல் பல நாடுகளையும் நாகரீகங்களையும் மனிதர்களையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்ச நாளாகவே அவன் உள்ளத்தை அரித்து கொண்டிருந்தது. இப்போது இந்த ஆந்திர வியாபாரி கிருஷ்ணதேவராயரின் மற்போரை பற்றி புகழவே அவன் எண்ணம் தீவிரமடைந்தது. ராயர் ராஜ்யத்திற்கு போய் கிருஷ்ணதேவராய மன்னரின் மற்போரை காண வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். மாரப்பனின் தாய்க்கு அவன் ஒரே பிள்ளை. கணவனை இழந்த அவள் தன் அன்பு மகனே தன் உலகம் என்று வாழ்ந்து வந்தாள். மாரப்பனும் தன் தாயிடம் பக்தியும் பாசமும் கொண்டவன். தான் விஜயநகரத்திற்கு போக இருப்பதை தன் தாயிடம் கூறிய போது அவள் தவிர்த்து போனாள். அது வடக்கே வெகு தொலைவில் இருப்பதாக அல்லவா சொல்வார்கள் என்றாள் அவன் தாயார் கலவரத்துடன். ஆமாம் அம்மா, அதன் மன்னர் கிருஷ்ணதேவராயர் புகழ்பெற்ற மல்லராம். மல்லர்களை வரவேற்பவராம். அவர் நாடும் ரொம்ப செழிப்பானதாம். அவர் படையில் எனக்கு நல்ல பதவி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ராயரின் அன்பை பெறுவேனானால் எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றான் மாரப்பன் கனவுகளோடு. மகனே மாரப்பா, இந்த தள்ளாத வயசு காலத்திலே என்னை தனியாக விட்டு போகிறேங்கிறியே, உன்னை பிரிஞ்சு நான் எப்படிப்பா இங்கே வாழ்வேன் என்றால் தாயார் கண்களில் நீர் பெருக. கவலைப்படாதேம்மா, உன்னை பிரிஞ்சு வாழ என்னாலும் முடியாதம்மா. கொஞ்ச நாள்தான், பொறுத்துக்கோ. ராயர் ராஜ்யத்திலே எனக்கு வரவேற்பு இருந்தா உன்னை வந்து
கூட்டிட்டு போகிறேன், இல்லைன்னா உங்ககிட்ட திரும்பி வந்து விடுவேன். நீ கண் கலங்கினா என்னால் சந்தோஷமாக போக முடியாது, என்னை ஆசி கூறு அனுப்பு என்று அவளை வணங்கினான் மாரப்பன். அவனை தடுத்து நிறுத்த முடியாது, கூடாது என்பதை உணர்ந்தவள் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு, நீ வளமாக வாழ வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான், தொலைதூரம் போகிறாயே என்றுதான் கவலையாக இருக்கிறது. தனியாக போகிறாய், ஜாக்கிரதையாக போய் வா, கடவுள் உனக்கு துணையிருப்பார். உன் வரவை எதிர்பார்த்து நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பேன் நான். வெற்றியோடு திரும்பு என்று மகனை அரவணைத்து ஆசீர்வதித்து அனுப்பினாள் அன்னை. உடல் வலிமை மிக்க மாரப்பனுக்கு நெடுந்தொலவு பயணம் மலைப்பாக இல்லை. சிலம்பத்தில் வல்லவனான அவனுக்கு துணையாக சிலம்ப கழி இருந்தது. பயமே அறியாத அவன் பல நாள் பயணப்பட்டு தமிழகத்தை கடந்து ஆந்திர நாட்டுக்கு வந்தவுடன் விஜயநகரம் போகும் வழியை விசாரித்து கொண்டு வேக நடை போட்டான். விரைவில் விஜயநகரை அடைய வேண்டும், மன்னர் ராயரை காண வேண்டும் என்ற ஆவல் அவனை விரட்டி கொண்டிருந்தது. விஜயநகரின் எல்லையை நெருங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது வந்த ராஜபாட்டையில் இரண்டு பேர் குதிரையில் வந்து கொண்டிருந்தனர். ஒரு குதிரை முரண்டு பிடித்து சண்டித்தனம் செய்தது முன்னேறாமல். சனியனே, ஏன் இப்படி சண்டித்தனம் செய்கிறாய்? என்ன கேடு உனக்கு? நேரமாகிவிட்டது, பந்தய மைதானத்திற்கு சீக்கிரம் போக வேண்டும். கழுதைக்கு பிறந்தவனே, சீக்கிரம் போய் தொலை என்று அதன் கடிவாளத்தை இழுத்தும் உலுக்கியும் அதன் விலாவில் கால்களால் உதைத்தும் குதிரையோடு போராடினான் குதிரை மீதிருந்தவன். அவன் தவிப்பையும் கோபத்தையும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நின்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் மாரப்பன். குதிரையை இப்படி இம்சித்தால் அது எப்படி ஓடும் என்று எண்ணமிட்டபடி எரிச்சல் அடைந்த குதிரை கோபத்தோடு கனைத்தது. உடலை குலுக்கி தன் மீது இருப்பவனை விசிறி அடித்து கீழே தள்ளியது. குதிரையிலிருந்து வீசி எறியப்பட்டவனை கண்டு மாரப்பனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. குதிரையை அன்போடு நடத்த தெரியாத இவனுக்கு சரியான பாடம்தான் இது என்று சிரித்த மாறனின் சிரிப்பு சட்டென்று நின்றது. குதிரையினால் தூக்கி எறியப்பட்டவன் மாரப்பனின் மீது தொப்பென்று வந்து விழுந்தான். அவன் மாரப்பனைப் போலவே பலசாலி, வலுவான உடல் நிலை தடுமாறி போனான் மாரப்பன். குதிரை சவாரிக்காரன் இப்போது மாரப்பன் மீது சவாரி செய்து கொண்டு மூச்சு திணறி திக்குமுக்காடி போனான் கீழே விழுந்த மாரப்பன். இதற்குள் மற்றொரு குதிரையில் வந்தவன் மாரப்பனை அமுக்கி கொண்டு அவன் மீது கிடப்பவனை பார்த்து, திம்மராயா, உன் விளையாட்டெல்லாம் போதும், எழுந்து வா, நேரமாகிறது என்றான். திடீரென்று தன் மீது மோதி விழுந்து தன்னை அழுத்திய அந்த மனிதனின் பலுவினால் மூச்சு திணறி போன மாறன் தன் நிலைக்கு வர சிறிது நேரமாயிற்று. நிகழ்ச்சியை எண்ணிய போது சிரிப்பு வந்தது. மாறன் மீதிருந்து எழுந்திருந்து விலகிப்போய் நின்றவன் மாறன் சிரிப்பதை கண்டு சினந்தான். என்ன தம்பி சிரிப்பு, ஒரு குத்து விட்டேன்னா உன் சிரிப்பு அழுகையாக மாறிடும் என்றான் வீராப்புடன். எங்கே குத்து பார்க்கலாம், அழறது நானா நீயாங்கிறது அப்போ தெரியும் என்றான் மாறன். தன் உடல் உடையில் தொற்றிக்கொண்டிருந்த தூசிகளை தட்டிக்கொண்டே குதிரை மீது அமர்ந்திருந்த தோழன் திருமலை கீழே விழுந்து விவகாரம் பேசுபவனிடம், திம்மா, அந்த பொடியனை அடித்து போட்டுட்டு கிளம்பு, பந்தயத்திற்கு நேரமாவதில்லை என்று துரிதப்படுத்தினான். திருமலையின் பேச்சை கேட்ட திம்மராயன் இரும்பை போன்ற தன் முஷ்டியை மாறனின் முகவாயை நோக்கி வீசினான். ஆனால் அவன் குறிவைத்த இடத்தில் மாறனின் முகவாய் இல்லை. ஏன், சட்டென்று குனிந்து கொண்டு விட்டான்.
திம்மனின் செயலை எதிர்பார்த்த தமிழ் வீரன் அப்படி குனிந்த அதே துரிதகதியில் தன் முஷ்டியினால் திம்மனின் வயிற்றை நோக்கி ஒரு குத்து விட்டான் மாரப்பன். அடுத்த வினாடி இரும்பு தூணை குத்தினால் ஏற்படும் அவஸ்தைக்கு ஆளாகி ஆடிப்போனான் மாறன். திருமலைக்கோ நேரமாவதைக் கண்டு தவிப்பு. ஏய் திம்மா, அந்த காட்டானோடு என்ன விளையாட்டு, வா நேரமாச்சு என்று கடுகடுத்தான். எல்லாம் உன்னால தாண்டா தூங்கு மூஞ்சி என்று திருமலையை ஏசியபடியே தன் குதிரை மீது ஏறலானான் திம்மராயன். நீ தூங்காமல் இருந்திருந்தா இந்நேரம் நாம் பரங்கிகளின் குடியிருப்புக்கு போயிருக்கலாம். இந்த நாட்டுப்புறத்தானோடு மோதி இருக்க வேண்டியதிருக்காது. குரட்டை விட்டு தூங்கிட்டு இப்போ அவசரப்படுத்துகிற அங்கவடியில் கால் பதித்து குதிரையின் மீது ஏற முற்பட்ட போது, ஏய் யாரு காட்டான் என்று கேட்டபடி துள்ளி பாய்ந்தான் மாரப்பன். காட்டானோட பலத்தை தெரிஞ்சிக்காம நீ போகக்கூடாது, இந்தா என்று முஷ்டி கூட்டி திம்மன் மீது பாய்ந்தான். முட்டாள், உன் பலத்தை யாரிடம் காட்டுற? குதிரை மீது இருந்த திருமலை கூச்சலிட்டான் மாறனை பார்த்து. திம்மன் கொண்ட பள்ளி மல்லனாக்கும், உன்னை பிண்டம் பிடிச்சிடுவான். ஆனால் திருமலை பேசி முடிப்பதற்குள் மாரப்பனின் குத்து குதிரை மீது ஏறப்போன திம்மராயனை தரையில் வீழ்த்திவிட்டது. மாறனின் தாக்குதலால் கீழே விழுந்த திம்மன் ஆத்திரமும் ஆவேசமும் கொண்டவனாக எழுந்தான். உன்னை இப்போ என்ன செய்கிறேன் பார் என்று கால்களை தரையில் ஊன்றியபடி மாரப்பனை எதிர்க்க தயாரானான். திருமலையினால் இந்த இடையூரை தாங்க முடியவில்லை. பந்தய மைதானத்திற்கு எப்படியாவது திம்மராயனை கொண்டு சேர்த்துவிட வேண்டும் என்ற கவலையும் அவசரமும் அவனுக்கு. செய்கிறத சட்டு புட்டுன்னு செய்துட்டு வா திம்மா, பந்தயத்திற்கு போக நேரமாகிவிட்டது என்று அழுத்து கொண்டான். பீமசேனன் போல உடம்பு இருந்துட்டா பயந்துடுவேன்னு நினப்பா உனக்கு, வா வா உன் பலத்தை பார்த்துடலாம் என்று இரு கைகளையும் முஷ்டியாக்கி கொண்டு முகத்துக்கு நேரே உயர்த்தியபடி திம்மராயனை கூப்பிட்டான் மாரப்பன். ஒரு குத்திலே உன் தாடை எப்படி எகிறப்போகுது பார் என்று முரட்டுக்காலையின் ஆவேசத்துடன் மாரப்பன் மீது பாய்ந்தான் திம்மராயன். அவன் சிறந்த குத்து சண்டை வீரன். குத்து சண்டை பந்தயத்தில் கலந்து கொள்ளவே போய்கொண்டிருந்தான். திம்மனின் ஆவேசமான தாக்குதல்களையெல்லாம் லாவகமாக செயல்பட்டு தவிர்த்து விடுகிறான் மாரப்பன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல திம்மனின் குத்துக்கள் அனைத்தும் வீணாயின. குனிந்தும் நகர்ந்தும் தாவியும் அவற்றை பயனற்றதாக்கிவிட்டான் மாறன். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த திம்மனின் அந்த ஆக்ரோஷமான குத்து மாறன் சட்டென்று நகர்ந்து கொண்டதனால் அவன் பின்னால் இருந்த மரத்தில் பதிந்தது. அவன் முஷ்டியில் தோல் சிதைந்து இரத்தம் கொட்ட, ஓ போச்சு, என் முஷ்டி முறிஞ்சி போச்சு, என்னாலே பந்தயத்திலே கலந்துக்க முடியாது என்று பதறியபடி தன் வலது கையை இடது கைகளால் மூடிக்கொண்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து விட்டான் திம்மராயன். வாயா பீமசேனா, ஏன் சுருண்டுட்டே, என்னை பொடி பொடியாக்க போறேன்னு சவால் விட்டியே என்று திம்மனின் நிலை தெரியாமல் ஏளனமாக பேசியபடி எட்டப்போய் நின்ற மாரப்பன் திம்மனை உசுப்பினான். திம்மன் தலைகுனிந்து நகராதிருப்பதை கண்டதும் பதற்றத்துடன் அவன் அருகே ஓடினான். திம்மனின் முஷ்டி இரத்தத்தினால் குதறி போயிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போய்விட்டான். அதே சமயம் திருமலையின் குரல், அடப்பாவி என்ன காரியம் செய்திட்டே, ஐயோ எல்லாம் பாழாய்ப்போச்சு என்று ஓலமிட்டது. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, அவர் குத்து மரத்திலே பதியுன்னு நான் எதிர்பார்க்கல என்றான் மாரப்பன், திம்மனின் நிலை கண்டு பரிதாபப்பட்டவனாக. 5000 வராகன் அரோகரா, காயம்பட்ட முஷ்டியோட இனி எப்படி உன்னால் சண்டை போட முடியும்? இந்த நாடோடி பயல் எங்கிருந்து வந்தான் என்று சிடுசிடுக்கலானான் திருமலை.
திருமலையப்பா, உன் திருவாயை மூடப்பா. தப்பு என் மேலே, அந்த வாலிபன் மீதல்ல. அவன் நேர்மையாகத்தான் சண்டையிட்டான். நான் தான் ஆத்திரப்பட்டு அம்மா எரிச்சல் தாங்காமல் துடித்தான் திம்மன். இப்படி அவஸ்தைப்படுறையே, அந்த அபிசீனிய முரடனோடு எப்படி மோதப்போற? ஜெயிச்சு காட்டுறதா சவால் விட்டாயே, இப்போ என்ன செய்ய போற? இது திருமலை. வலியை சமாளித்து கொண்டு பேசினான் திம்மராயன். ஏன் இந்த வாலிபன் என் சவாலை சமாளிக்கிறான் எனக்காக என்றான். உனக்கென்ன பைத்தியமா? இந்த பொடியன் எங்கே, அந்த ராட்சதன் எங்கே? பந்தயம் பார்க்க வந்தவங்க கைகொட்டி சிரிப்பாங்க என்றான் திருமலை மாரப்பனை வெறுப்போடு பார்த்து. இவனா பொடியன்? பாத்ஷா கான் வெறும் மாமிச மலை, இதோ இந்த உறுதியான தின் தோள்கள் என்றபடி மாரப்பனின் முண்டாவை அழுத்தி காட்டினான் பெருமையோடு திம்மப்பன். திருமலையிடம் பிறகு திம்மப்பனிடம், இளைஞனே, பந்தய சண்டை போடுகிறாயா என்னோடு சண்டையிட்டது போல என்றான். பந்தய சண்டையா? யாரோடு, எங்கே, எதற்காக என்று வினா எழுப்பினான் விஷயம் புரியாமல் மாரப்பன்.